வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்குமே பிடிக்கும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா பேபிகார்னை வச்சு ஒரு டீப் ஃப்ரை இது பண்ணலாம். ஃப்ளாட்டர் சொல்லுவா இல்லையா, பேபிகார்ன் ஃப்ளாட்டர், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா வந்து ஒரு ஸ்பூன், ரெண்டு மூணு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதேமாதிரி கார்ன்ஃப்ளவர் ஒன்று ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இதுவும், இது அரிசி மாவு ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகேயா, இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். அதேமாதிரி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி, தேவையான உப்பு, எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த கார்ன் ஸ்டார்ச் எதுக்கு போடுறோன்னா, நல்லா கிறிஸ்பியாக வச்சுக்கிறதுக்கு. கூடவே நம்மளோட அரிசி மாவும் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் பற்ற வச்சுருவேன், சூடாயின்ட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை கரைச்சிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேபிகார்னில் எதுவுமே இருக்காது, எல்லாமே இதில் தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உரப்பு எல்லாமே இந்த மேல் மாவில் போட்டுடணும். நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கார்ன் இதில் வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுங்கிறவா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது திக்காக இட்லி மா தோசை மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரே கார்ன் எடுத்து இதில் போடுறோன்னா எப்படி அழகாக ஒட்டின்னு வருது, கோட் ஆகணும் ஃபுல்லாக, அந்த மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப தின்னாக எடுத்தினா கோட் ஆகாது. அது இது காமிக்கிறதுக்கோசரம் தான் நான் இப்போ எடுத்தேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது இதை பொறிச்சு எடுத்துட்டு மேலே ஃபைனலாக சாட் மசாலா கொஞ்சம் தூவிண்டெல்லாம் பிரமாதமாக இருக்கும். இது கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா கர கர கரன்னு சாயங்கால வேலைக்கு. அட் த சேம் டைம் ரெய்னி டேஸ்லலாம் இந்த மாதிரி ஏதாவது கரமுடன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவாளுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூட்டில் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இது நன்னா இன்னும் ஆயின்ட்டுருக்கு, பொறிஞ்சுட்டுருக்கு. அட் த சேம் டைம் இதை வந்து ரொம்ப அடுப்பை பெருசாக வச்சுக்காதீங்க, ஏன்னா கார்ன் எல்லாம் நம்ம அப்படியே பிளான்ச் கூட பண்ணலாம், அப்படியே போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் உள்ளே வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் மீடியமாக அடுப்பை வச்சுன்னு பண்ணுங்க. இது நன்னா பொறிச்சிருக்கோம். இது மேலே இந்த மாதிரி சாட் மசாலா தூக்க சொல்லுங்கள். ஒரு மழை நாளைக்கு குளிர் நாளைக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாட் மசாலா தூவிருக்கேன். இது ஒரு கெச்சப்போட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் நான் சொன்ன மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிடிக்குங்கிறவா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த மாவுலேயே போட்டுக்கோங்க.
அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சாயங்கால வேலை எல்லோரும் டிவி பார்த்துட்டே இதை சாப்பிட்றதுக்கெலாம். ஸோ கிறிஸ்பாக இருக்குது. நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். சத்தம் கேட்குறதா? இந்தளவுக்கு கிறிஸ்பாக இருக்கும் அது. ஸோ இது நல்லா இருக்கும். எல்லோரும் உபயோகமான ஒரு டிஃபன். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டும் எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.